திருநெல்வேலி மேலப்பாளைய மாட்டுச் சந்தைக்கு மாடுகளை ஏற்றி வரும் வாகனங்களுக்கு ப்ளூ கிராஸ் அமைப்பினர் லஞ்சம் கேட்டதாக கூறி ஆர்ப்பாட்டம் நடத்த வியாபாரிகளை ஒன்று திரட்ட முயன்ற இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எம் செய்தியாளர் முத்துக்குமாரசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். முத்துக்குமாரசாமி வணக்கம், இது குறித்த விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம். நெல்லை மேலப்பாளையத்தில் வாரச்சந்தை, அதாவது மாட்டு வாரச்சந்தை இயங்கி வருகிறது. வாரம் வாரம் திங்கட்கிழமை இந்த சந்தை இயங்கி வருகிறது. இங்கு நெல்லை மாவட்டம் மட்டுமல்லாது சுற்றியுள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாடுகளை கொண்டு வந்து விற்பனை செய்வது வழக்கம். இந்நிலையில் இங்கு கொண்டு வரப்படும் மாடுகள், அந்த வண்டிகளுக்கு வந்து ஒரு வண்டிக்கு 700 ரூபாய் வீதம் வந்து ப்ளூ கிராஸ் அமைப்பு வந்து லஞ்சம் கேட்பதாக வியாபாரிகள் குற்றச்சாட்டு கூறி இன்று வந்து சந்தை முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று தெரிவித்திருந்தனர். இதனையொட்டி காவல்துறை ஆய்வாளர் பொன்ராஜ் தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க. வியாபாரிகளை ஒன்று திரட்ட முயன்ற வேல்சாமி மற்றும் இளமாறன் ஆகிய இரண்டு பேரை வந்து காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமாரசாமி.